வணக்கம் அன்பானவர்களே, இது உங்கள் தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்க விருந்தாக. உயர்திரு வள்ளிக்கண்ணன் அவர்கள் எழுதிய இருட்டு ராஜா. இந்த நாவல் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு சமூக நாவல். அத்தியாயம் 13 இருட்டு ராஜா. விடிந்தும் விடியாமலும் இருந்த வைகரையில் யாரோ அண்ணாச்சி அண்ணாச்சியோ என்று கூப்பிட்டு கதவை தட்டுவதை உணர்ந்த தனபாக்கியம் வாரி சுருட்டி எழுந்தாள். யாரது என்று கேட்டார். முத்துமாலை நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தான். நாந்தா மதினி, ராமதுர என்று பதில் வந்ததும் வாயா என்று கூறியவாறே அவள் கதவை திறந்தாள். என்ன விஷயம்? விடுகிறதுக்கு முன்னால் அண்ணாச்சியை தேடி வந்திருக்க என்று விசாரித்தாள். ராமதுரை வீட்டுக்குள் வந்தான். ஒரு அவசர காரியம், அண்ணாச்சி இன்னும் எழுந்திருக்கலையா என்று அங்கும் இங்கும் பார்த்தான். முத்துளி சிந்தி சுவரோடு ஒட்டியிருந்த சிறு விளக்கை அவள் தூண்டிவிட்டாள். வெளிச்சம் மங்களாக பரவியது. அண்ணாச்சியை எழுப்பணுமா? அவ்வளவு அவசரமா என்ன? ஆமா மதினி, உடனே எழுப்பினா நல்லது. தயங்கி தயங்கி பேசினான் அவன். அவன் குரலும் பார்வையும் ஏதோ நடக்கக்கூடாது நடந்திருக்கிறது என்று என்ன செய்தது? அவள் அறைக்குள் போய் முத்துமாலையை எழுப்பினாள். எதிர்த்தை விட்டு துறை வந்திருக்கான், எதுக்கோ உங்களை கூப்பிடணுமா என்று அவள் சொன்னது வெளியில் நின்றவனின் காதுகளிலும் நன்றாக விழுந்தது. முத்துமாலை நீட்டி நெளிந்து எழுந்து உட்கார்ந்தான். என்ன துறை, இங்க வா என்று அழைத்தான். ராமதுரை அவன் அருகில் சென்று உட்கார்ந்து ரகசிய குரலில் பேசினான். அண்ணாச்சி, நீலா இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. மோசம் பண்ணி போட்டுட்டா. வீட்டுல அவளை காணல, வாய்க்காலுக்கு போயிருப்பா. வர கொஞ்ச நேரமாயிருக்கும், இதுக்கு போய் என்று பரபரப்பு அடையாமல் இழுத்தான் முத்துமாலை. இல்ல அண்ணாச்சி, நீலா பிளான் பண்ணித்தான் இப்படியெல்லாம் செஞ்சிருக்கணும். வீட்டை விட்டே போயிட்டா. ராத்திரி 10 மணி வர வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா. நான் வழக்கம் போல படுத்து தூங்கிட்டேன். தினசரி அவ வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு படுத்துக்கிறதுக்கு 10-10.5 ஆயிரும். அம்மா கூட தான் படுத்து தூங்குவா. 1.5-2 மணி இருக்கும். அம்மா தான் என்னை எழுப்புனா. நீலாவை காணோம்னு சொல்லி கண்ணீர் வடிச்சா. புறவாச கதவு சும்மா சாத்தி தான் இருந்தது. உள்தாப்பா எதுவும் போட்டுக்கல. விளக்கை ஏத்திக்கிட்டு நானும் அம்மாவும் பின்பக்கம் போய் பார்த்தோம். வீட்டை சுத்தியும் வந்து பார்த்தோம், ஆளே இல்ல. அப்புறம் தூக்கம் எது, விளக்க வச்சுக்கிட்டு குறுகுறுன்னு உட்கார்ந்து இருக்கோம். அம்மா அழுதுகிட்டே இருக்கா. வாய்விட்டு ஒப்பாரி வைக்கக்கூடிய விஷயமா இது? மௌனமா கண்ணீரை வடிச்சபடி முடங்கி கிடக்குதா. இப்படி பண்ணி போட்டது சின்ன சவம், படக்குன்னு பாடையில போயிருந்தாலும் நிம்மதியா இருக்குமேனு இப்ப உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. இப்போ தன் பேரையும் கெடுத்து குடும்ப பேரு எல்லா பேரையும் சந்தி சிரிக்கும்படி செஞ்சிட்டாலேன்னு முணுமுணுத்தபடி கிடக்குதா. முத்துமாலை நன்கு விழிப்புற்றவனாய் நிமிர்ந்து உட்கார்ந்து அவன் சொல்வதை கேட்டான். பிறகு விசாரித்தான். நீ என்ன நினைக்கிற? வீட்டு பக்கத்துல எவனாவது அடிக்கடி வாட புடிச்சுக்கிட்டு திரிகிறானா? நீலா கண்ணு எவனையாவது சுத்தி அலைஞ்சுகிட்டு இருந்ததா? உனக்கு யார் பேர்லயாவது சந்தேகம் இருக்குதா என்று கேட்டான். ராமதுரை பெருமூச்சு விட்டான். சிறிது நேரம் மௌனமாக இருந்தான். மூக்கன் பைய அலைஞ்ச அலைச்சல் சரியில்லை. சில நாட்களாவே எனக்கு டவுட் இருந்தது. நீலாவும் அவனை பாக்குறப்ப எல்லாம் சிரிக்கிற மாதிரி, சினிமா பாட்டு பாடுற மாதிரி இருந்தது என்று இழுத்தான். எந்த மூக்கன் பைய? ஆசாரி பையன்தான். செவப்பா, உயரமா, கொஞ்சம் தடிப்பா, நம்ம தெருவிலேயே அடிக்கடி அலைஞ்சுக்கிட்டு இருப்பானே. ஓ, அவனா? சரி சரி. சில நாட்கள்ல நீலாவும் இன்னும் 2-3 பேரும் சேர்ந்து டூரிங் சினிமாவுக்கு போறதும் உண்டு. அப்போல்லாம் மூக்கம் பையலும் படம் பார்க்க வருவான்னு சில பேரு சொன்னாங்க. இந்த பக்கம் வந்து பேச்சு கொடுக்கறது சிரிக்கிறதுன்னு எப்படியோ அண்ணாச்சி, அவங்க ரெண்டு பேருக்கும் சிநேகம் ஏற்பட்டிருக்கும்னு எனக்கு தோணுது. அப்போ இப்ப என்ன செய்யணும்னு விரும்புற? என்னை தேடி ஏன் வந்த என்று முத்துமாலை கேட்டான். எனக்கு தோணுது நீலாவும் மூக்கம் பையலும் சேர்ந்துதான் போயிருக்கணும்னு. எங்க போயிருக்க போறாங்க? டவுனுக்கு போய் ராத்திரி எங்காவது லாட்ஜில் தங்கி இருந்திருப்பாங்க. பகல்ல அல்லது அதிகாலையில பஸ் பிடிச்சு மதுரை குற்றாலம்னு போனாலும் போவாங்க. நாம டவுனுக்கு போகணும். பஸ் ஸ்டாண்ட்லயே நம்மளுக்கு துப்பு கிடைச்சாலும் கிடைக்கும். நீங்க என் கூட வந்தா எனக்கு ஒரு தைரியம் ஏற்படும். அந்த மூக்கம் பயலை எங்க கண்டாலும் மடக்கி. சரி சரி, புறப்படு என்று உடனே கிளம்பினான் முத்துமாலை. பல்ல விளக்குங்க, காபி சாப்பிட்டுவிட்டு போகலாம் என்று தனபாக்கியம் கூறவும், காபி போட்டுட்டியா என்ன என்று முத்துமாலை கேட்டான். இதோ 5 நிமிஷத்துல ரெடி ஆயிரும் என்று அடுக்கலி பக்கம் திரும்பினாள் அவள்.
வேண்டாம் பாக்கியம், அதுக்கெல்லாம் இப்ப நேரமில்லை என்று சொல்லிவிட்டு வெளியேறினான் முத்துமாலை. ராமதுரை அவன் பின்னாலேயே நடந்தான். அவர்களது நல்ல காலம் பஸ்ஸுக்காக அதிக நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. அதே போல டவுன் பஸ் நிலையத்திலும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு உதவியது. அவர்கள் வந்த பஸ் நிலையத்தினுள் புகுந்த வேளையில் திருச்செந்தூர் செல்கின்ற பஸ் வெளியே வந்து கொண்டிருந்தது. மெதுவாகத்தான் வந்தது. தற்செயலாக அந்த பஸ்ஸினுள் முத்துமாலையின் பார்வை பாய்ந்தது. அதனுள் மூக்கன் இருப்பதும் தெரிந்தது. ஏ தோற, அந்த பஸ்ல மூக்கம்பைய இருக்கானே என்றான் அவன். ராமதுரை கவனித்தான். பொம்பளைகள் பக்கத்திலே நீலா மாதிரி உறுத்தி இருப்பதும் தெரிந்தது. அந்த மோதியாத்தான் இருக்கும், இப்ப நம்ம என்ன செய்யறது என்று பதட்டம் காட்டினான் அவன். முத்துமாலை அவன் கையை பற்றினான். அவசரப்படாத, அவங்க நம்மள பார்க்கல, அதனால பயம் இல்ல. இடையில எங்கேயும் இறங்கிட மாட்டாங்க, நேரா திருச்செந்தூருக்கு தான் போவாங்க. நாம அடுத்த பஸ்லயே போவோம். அங்க யாரும் அவர்களை தேடி வருவாங்கங்கிற எண்ணமே அவங்களுக்கு ஏற்படாது. அதனால பயம் இல்லாம கவலை இல்லாம ஜாலியா கோயிலுக்கு போவாங்க, கடற்கரையிலேயே நிப்பாங்க. எப்படியும் நாம அவங்கள புடிச்சிடலாம் என்று முத்துமாலை தெரிவித்தான். அரை மணி நேரத்திற்கு பிறகுதான் திருச்செந்தூருக்கு அடுத்த பஸ் என்று தெரிந்ததும் இரண்டு பேரும் ஹோட்டலுக்கு போய் சிற்றுண்டி சாப்பிட்டு வந்தார்கள். பஸ்ஸில் வசதியாக இடம் பிடித்து கொண்டார்கள். பயணத்தின் போது ராமதுரை நீலாவை திட்டிக் கொண்டே வந்தான். மூக்கன் பயலுக்கு சரியானபடி பாடம் கத்து கொடுக்கணும், அவனை பார்த்ததுமே கழுத்துல துண்ட போட்டு முறுக்கி பெடரிலேயே ரெண்டு கொடுக்கணும் என்ற ரீதியில் முணுமுணுத்தபடியே வந்தான். அவனுடைய ஆத்திரம் ஓரளவு தணியட்டும் என்று முத்துமாலை பொறுமையாக இருந்தான். திருச்செந்தூரை நெருங்கிய போது பேசலானான். துரை, இப்ப ஆத்திரப்படுறதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆரம்பத்திலேயே இவ்வளவுக்கு முத்த விடாம கண்காணிச்சு நடவடிக்கை எடுத்திருக்கணும். இப்ப இவ்வளவு தூரத்துக்கு ஆயிட்ட பிறகு அவள் துணிஞ்சு திட்டம் போட்டு அவனோடு வீட்டை விட்டு வெளியே வந்துட்ட பிறகு ஏசுறதுலயும் உன் மனசை நீயே குழப்பிக்கிறதுலயும் லாபமே இல்ல. நீலா அந்த பயலோடு ஓடி வந்தது ராத்திரி அவன் கூட கழிச்சு புட்டு ஜாலியா ஊர் சுத்த துணிஞ்சிருக்கான்னா அவளுக்கு அவன் மீது பற்றுதலும் பிரியமும் நிறையவே ஏற்பட்டிருக்குன்னா அர்த்தம். அவளையும் அவனையும் மிரட்டியும் உதச்சும் பிரிச்சிடலாம். நீலாவ திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உதச்சு கார்வாறு பண்றது ஒன்னும் கஷ்டம் இல்ல. உடம்பினாலும் உள்ளத்தினாலும் கலங்கப்பட்டவளாதான் அவ இருப்பா. ஊர்லயும் கெட்ட பேருதான் நிலைக்கும், அதனால அவளுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும். அவளுக்கு கல்யாணம் ஆகிறதும் பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கும். மூணு நாலு வருஷம் கழியட்டும், மூடி மறைச்சு தூர தொலைவில் மாப்பிள்ள பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு நினைச்சாலும் அதுலயும் நடைமுறை சிக்கல் ஏற்படும். கல்யாணத்தை கலைக்கிறதுக்குன்னே உண்மை விளம்பினி எவனாவது மொட்டை கடிதாசி எழுதி போடுவான், இல்ல மூட்டை கட்டிக்கிட்டு ஊரு தேடி போய் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கிட்டயே பெண்ணை பத்தி வத்தி வச்சுட்டு வர்றதுக்கும் நம்ம ஊர்ல ஆளுங்க ரெடியாதான் இருக்காங்க. ஆமா ஆமா, இதுக்கு முன்னாடியும் அப்படியெல்லாம் செஞ்சிருக்கானுங்கதான். அது சரி, நீங்க இப்ப என்ன செய்யலாம்னு சொல்றீங்க அண்ணாச்சி? பணபலம் இருந்தா போதும், வெற்றிகரமா சாதிச்சிடலாம். ஓடிப்போன பெண்ணை அழைச்சிட்டு வந்து எதுவுமே நடக்காதது போல சமாளிச்சு நல்ல இடத்துலயும் கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம். அப்படியும் நடக்கத்தான் செய்யுது. அல்லது பணம் எதுவும் இல்லாம உழைச்சு பிழைக்கிற அன்றாடம் காட்சிகள் மத்தியிலும் இது மாதிரி விவகாரங்கள் பெரிய பிரச்சனை ஆவதே இல்லை. வீட்டை விட்டு வெளியேறிய அவனும் அவளும் சேர்ந்து வாழ்ற வர வாழ்வாங்க, இல்லைனா பிரிஞ்சு போயிடுவாங்க. அவன் வேற ஒருத்தனை தேடிக்கிட்டு போயிடுவா, அவன் வேற ஒருத்திய தேடிக்கிட்டு போயிடுவான். நம்ம மாதிரி ரெண்டு கட்ட நிலையில இருக்கிறவங்க அதான் மத்திய திரவர்க்கன்னு. பெருசா பண்ணப்படாத அவங்க மத்தியில தான் விவகாரம் வில்லங்காமெல்லாம் வருது. முத்துமாலை என்னதான் சொல்ல விரும்புகிறான் என்று புரிந்து கொள்ள இயலாதவனாய் ராமதுரை அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, நீலாவுக்கும் மூக்கனை பிடிச்சிருக்கு, அவன் பேர்ல அவளுக்கு ஆசை வளர்ந்துருக்கு. அதே மாதிரி அவனுக்கும் அவன் மீது ஆசை. பின்னால என்ன நிகழும், எப்படி முடிய போகுங்கிறத பத்தியெல்லாம் கவலைப்படாம ரெண்டு பேரும் வீட்டை விட்டு ஊரை விட்டு உற்றார் உறவினர்களை விட்டு வெளியேறி போற அளவுக்கு ஒருவர் மீது ஒருவர் விரும்பி இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கைய அவங்க எதிர்காலத்தை அவங்களே அமைச்சுக்கிடட்டும். அதுல எதிர்படுற இன்ப துன்பங்களையும் லாப நஷ்டங்களையும் அவர்களை எதிர்கொள்ளட்டும்னு விட்டுட வேண்டியதுதான். அந்த பெரிய மனசு உனக்கு வேணும். நீலாவும் மூக்கனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு விட்டுடவா? அப்படி சொல்லது என்னாச்சு? நீலா எவனாவது ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ வேண்டியவதான?
முன்ன பின்ன தெரியாத எவனோ ஒருத்தனை கட்டிக்கிட்டு வாழ்றத விட அவளா விரும்பி தேர்ந்தெடுத்து கொண்ட அவளுக்கு நல்லா தெரிஞ்ச மூக்கனோடு சேர்ந்து வாழ்றதுல என்ன கெட்டு போக போகுது? முத்துமாலியின் பேச்சு ராமதுரைக்கு அதிர்ச்சி தந்தது. அது எப்படி என்னச்சி முடியும்? அவன் சாதி என்ன, நம்ம சாதி என்ன? ஊர்ல காரி துப்ப மாட்டாங்களா? நம்ம சொந்தக்காரங்க நம்மள மதிப்பாங்களா என்று படபடத்தான். இப்ப மட்டும் ரொம்ப மதிக்கிறாங்களாக்கும் என்று சொல்லி சிரித்தான் முத்துமாலை. தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க திராணி இல்லாம இருக்கான்னு புறம் பேசதாங்க. நீலா மரம் மாதிரி வளர்ந்துட்டா குதிரை மாதிரி வளர்ந்து நிக்கிறா, 24-25 வயசாகியும் கல்யாணம் பண்ண வழி இல்லாம இருக்கிறான்னு பொம்பளைகளும் ஆம்பளையும் பேசுறாங்க, பழிக்கிறாங்க. யாராவது உதவி செய்ய முன் வராங்களா? இருந்தாலும் மூக்க ஆசாரி பையன்னாச்சி, நாம பத்திரமாத்து சைவ பிள்ளை மாறாச்சேன்னு மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டாக்கும். ஏ தோர, இது எல்லாம் அர்த்தமே கிடையாது. பணமும் சொத்தும் இருக்கிறவங்க பெருமை குளிச்சுக்கிடலாம், அதுல அவங்களுக்கு மதிப்பு காணலாம். அதை விட்டு தள்ளு, ஊர் சிரிக்குமே கேலி பேசுமேங்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்லை. சிரிச்சா சிரிச்சுட்டு போகட்டும், கொஞ்ச காலத்துக்கு சிரிக்கும், அப்புறம் மறந்துடும். இல்லாட்டி அதுக்கு என்னையும் பேசியும் சிரிக்கிறதுக்கு புது விஷயம் வந்துடும் என்றான் முத்துமாலை. ராமதுரை பேசாமல் வெளியே பார்த்தபடி இருந்தான். ஊர்க்காரங்க சிரிப்பும் சொந்தக்காரங்க பழிப்பும் பணம் நிறைய வச்சிருக்கிறவங்களை எதுவும் செய்யறதில்ல, அதே மாதிரி இல்லாதவங்களையும் ஒன்றும் பண்றதில்ல. மத்திய தரத்துல உள்ளவங்களை தான் அது பாடா படுத்தும். பெரிய பண்ண புன்னை வளம பிள்ளையோட மக ரஞ்சிதம் முதலி பையன் ஒருத்தன் கூட போயிட்டான். அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொஞ்சாதியா நம்ம ஊருக்கு திரும்பி வந்தாங்க. யாரு என்ன பண்ண முடிஞ்சது அவங்கள? இப்பவும் ஊரோட ஜம்முனு தானே இருக்காங்க. கூலி வேலை செய்து பிள்ளைக்கும் பிச்சைய மக பாப்பா கொத்தனார் மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஊரும் உறவும் என்ன செஞ்சு போட்டுச்சு? அதெல்லாம் ஏன், நானே இல்லையா? இருட்டோடு வந்த எவ்வளவு ஒருத்தியான தன பாக்கியத்தை சேர்த்துக்கிட்டு ஊர் நடுவுலையே வாழ்க்கை நடத்தலையா? ஊரு உறவு பழிப்பு சிரிப்புன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா நம்ம சந்தோஷங்களை நாமே காவு கொடுக்க வேண்டிய கட்டாயங்க தான் நிறைய வரும். முத்துமாலையின் உபதேசம் ராமதுரையை சிந்திக்க வைத்தது. அவன் மௌனத்தில் ஆழ்ந்தான். அவன் யோசிக்கட்டும் என்று முத்துமாலையும் விட்டு விட்டான். இரண்டு பேரும் பஸ்ஸில் இருந்து இறங்கியதும் மெதுவாக நடையில் கோயில் பக்கம் போனார்கள். வழியில் ஒரு ஹோட்டலில் வயிற்றுப்பாட்டையும் கவனித்துக் கொண்டார்கள். நேரா நாம கோயிலுக்கு போவோம், கடற்கரை அண்டி கோயில் மண்டபத்துல காத்து சிலு சிலுன்னு வரும், சுகமா இருக்கும். அங்க உட்கார்ந்தபடி வாரவுக போறவுகளை கவனிப்போம். நம்ம புள்ளிக்காரவங்களும் அங்க எப்படியும் வந்து சேருவாங்க என்று முத்துமாலை சொன்னான். கோயிலுக்கு வந்ததும் ராமதுரை சொன்னான், வந்ததும் வந்துட்டோம், சாமி தரிசனத்தையும் பண்ணிடலாமே என்றான். ஆக பண்ணிட்டா போச்சு என்று உள்ளே போனான் முத்துமாலை. பிறகு இருவரும் பிரகாரம் சுற்றி வந்தார்கள். உள்ளே பிரகாரம் வெளிப்பிரகாரம் இரண்டையும் தான். வள்ளி ஒளிஞ்ச குகையை பார்த்து வைக்கலாமே என்று திரும்பி அங்கே போவதற்கான வழியில் நடந்தார்கள். மீண்டும் சந்தர்ப்பம் அவர்களுக்கு உதவியது. நீலாவும் மூக்கனும் வள்ளி குகையை பார்த்து விட்டு அவர்களும் நேராக வந்து மாட்டிக்கொண்டனர். வாங்க வாங்க, ரெண்டு பேரும் எதிர்பாராத சந்திப்பு தான் என்று உற்சாகமாக வரவேற்றான் முத்துமாலை. இவர்களை அங்கு எதிர்பாராத நீலாவும் மூக்கனும் திடுக்கிட்டு திகைத்து திகிலடித்து போய் நின்று விட்டார்கள். நீலா மூக்கனின் முகத்தை பார்த்தாள், அண்ணனை பார்த்தாள், முத்துமாலையின் முகத்தை ஏறிட்டு பார்த்து விட்டு அவன் கண்களை சந்திக்க முடியாதவளாய் தலை குனிந்தாள். மூக்கன் கலவரம் அடைந்தவனாய் திருதிருவென்று விழித்தபடி நின்றான். அவன் பார்வை கடலின் பக்கமே நிலைத்திருந்தது. முத்துமாலைதான் சீண்டினான், முருகன் வெள்ளி திருவிளையாடல் மாதிரி நீலாமுகன் திருவிளையாடலா? எந்த மட்டும் நிக்குது? முருகன் லீலை வள்ளி திருமணத்துல முடிஞ்சது, மூக்கன் லீலை நீலா திருமணத்தை எட்டி பிடிச்சதா? என்னமோ சொல்லுவாங்களே, நல்ல வார்த்தை இல்லது. தேனிலவு யாத்திரை நடக்குதோ இப்போ? நீலா கண்கள் கலங்கின, நீரை சிந்தின. ராமதுரை கோபத்தோடு அவளை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான். நீலிக்கு அழுக ரெடியா இருக்கும்னு சொல்லுவாங்க, செய்யறதையும் செஞ்சுப்பட்டு அழுக வேறையா உனக்கு? பாசாங்கக்காரி, நல்ல நடிக்க தெரிஞ்சிருக்கடி, ஏமாத்துக்காரி. எத்தனை நாளாடி இப்படி திட்டம் போட்டுக்கிட்டு இருந்த? அம்மா மூஞ்சியையும் என் மூஞ்சிலேயும் இப்படி கறி அள்ளி பூசிப்பிட்டு என்று பொறிந்து தள்ளினான். நீலா அழுது கொண்டேன் என்றாள். மூக்கனுக்கு ஒன்றும் ஓடவில்லை. அது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒதுக்குப்புறமாக இருந்ததால் வேடிக்கை பார்க்கும் கும்பல் கூட இல்லை. அண்ணன்காரன் பேச வேண்டியதையெல்லாம் பேசட்டும் என்று காத்து கொண்டிருந்தான் முத்துமாலை. ஒரு அளவுக்கு வந்ததும் இவ்வளவு போதும் என்று எண்ணியவனாய் குறுக்கிட்டான்.
சரி துறை, நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக அலைட்டிக்கிட்டே இருக்கிறது வீண் வேலை. இனிமேல நடக்க வேண்டியதை பத்தி யோசிச்சு ஒரு முடிவுக்கு வர்றது தான் விவேகம் என்றான். தொடர்ந்து, அம்மா லீலா, வீட்டை திறந்து ஊரை திறந்து இப்படி உதறி விட்டு வந்தாச்சு, அடுத்தாப்புல என்ன செய்யறதா உத்தேசம் என்று நீலாவை நோக்கினான். அவள் வாய் திறக்காமல் நிற்கவும் மூக்கனை பார்த்து கேட்டான், நீ ஏதாவது பிளான் வச்சுக்கிட்டு தானே இவளை கூட்டிக்கிட்டு வந்திருப்ப? இனி ரெண்டு பேரும் என்ன பண்ண போறீங்க? எந்த ஊர்ல வாழ்க்கை நடத்த போறீங்க? மூக்கன் மாற்றி மாற்றி ஒவ்வொருவரின் முகத்தையும் பார்த்தான். அதை பத்தி எல்லாம் இன்னும் தீர்மானிக்கல என்றான். அதுதான் தப்பு. ஒரு பெண்ணை இழுத்துக்கிட்டு ஓடி போறதை விட பெரிய தப்பு. தன்னை நம்பி தான் கூட வந்தவளுடைய எதிர்காலத்தை பற்றி எண்ணி பார்க்காம அவ வாழ்க்கைக்கு உறுதி அளிக்காம அவளை அந்தரத்துல விட்டு விடுவது. நீலா உன் பேச்ச கேட்டு உன்னை நம்பி உன் மேல ஆசை வச்சு உன் கூட வந்துட்ட. அவளை கடைசி வரைக்கும் வச்சு காப்பாத்த வேண்டிய பொறுப்பு உனக்கு வந்துடுச்சு. அஞ்சு நாள், ஆறு நாள் அல்லது ஒரு மாசம் ஜாலி பண்ணிட்டு அவளை உதறிடலான்னு நீ உன் மனசுல எண்ணி இருந்தா அது பெரிய அயோக்கியத்தனம், அவளுக்கு செய்யற மகத்தான துரோகம். அவளுடைய எதிர்காலத்தை ஒரு பெண்ணின் வாழ்க்கைய கொலை பண்ணிய குற்றமாகும். உங்க உறவு இவ்வளவு தூரம் முற்றி கணிஞ்சிட்டதால நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை நடத்துவதுதான் நியாயமாகும். நீங்க இப்பவே நம்ம ஊருக்கு திரும்பி வரணும்னு அவசியம் எதுவும் இல்லை. தூத்துக்குடியிலோ மதுரையிலோ அல்லது உங்க மனசுக்கு பிடிச்ச ஒரு நகரத்திலேயே போய் வசிக்கலாம். நீங்க எப்படி பிழைப்பீங்களோ அது உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்தது. ஆனா மூக்கா, ஒண்ணு மட்டும் மனசுல வச்சுக்கோ, நீலாவ கைவிட்டுலான்னு நினைக்காத. உன்னை நம்பி எல்லாரையும் எல்லாத்தையும் துறந்துட்டு வந்திருக்கிற பெண்ணை ஏமாற்றி இவளை அளக்கலையே விட்டுறாத. அப்படியெல்லாம் செய்ய மாட்டேங்க ஐயா என்று உணர்ச்சியோடு பேசி கையை எடுத்து கும்பிட்டான் மூக்கன். அப்ப சரி, இங்கேயே இவளுக்கு நீ தாலி கட்டிடு, நாங்களே சாட்சியா இருப்போம் என்று முத்துமாலை கூறினார். நாலு பேரும் ஒரு கடைக்கு போய் தாலி சங்கிலி வாங்கினார்கள். கோயிலில் வைத்து மூக்கன் நீலாவுக்கு தாலி கட்டினான். சாமியை கும்பிட்டு விட்டு ஹோட்டலுக்கு போய் விருந்து உண்டார்கள். நீலா, நீயா தேடி அமைச்சு கொண்ட வாழ்க்கை இது. என்றைக்குமே நீ சந்தோஷமா இருக்கும்படி பார்த்துக்கொள். மூக்கா, உனக்கு சொல்ல வேண்டியது எல்லாம் முன்னாடியே சொல்லியாச்சு. எங்க இருந்தாலும் என்ன தொழில் செய்தாலும் மன நிறைவோடு சந்தோஷமா இருக்க கத்துக்கோங்க. எங்களுக்கு கடிதம் எழுத மறந்துட வேண்டாம். சரி, நாங்க வாரோம் என்று விடை பெற்றான் முத்துமாலை. ராமதுரையும் சொல்லி கொண்டு புறப்பட்டான். புதுமண தம்பதியினர் கண்கலங்க வணக்கம் தெரிவித்தனர். இது இப்படி முடியும்னு நான் நினைக்கவே இல்லை என்று முத்துமாலையிடம் ராமதுரை சொன்னான். காலம் வழி அமைத்து கொடுக்கிறது, வாழ்க்கை தன் போக்கில் முன்னேறுகிறது என்றான் முத்துமாலை. அம்மாவை எப்படி சமாதானப்படுத்த போறேன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை என்று நெடுமூச்சரிந்தான் துரை. எல்லா காலப்போக்கில் சரியாயிடும் என்றான் முத்துமாலை. முத்துமாலையும் ராமதுரையும் பஸ் நிலையத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தார்கள். எதிரே வந்த இருவரை பார்த்ததும், ஹ, இவங்க கூட கோயிலுக்கு வராங்களே என்று கிண்டலாக குறிப்பிட்டான் துரை. நானும் நீயும் கோயிலுக்கு வந்துடுறப்ப மற்றவங்க வர்றதுல என்ன ஆச்சரியம் இருக்கு என்றான் முத்துமாலை. அதுக்கில்ல, இவங்களை உனக்கு தெரியாதா? நம்ம ஊரு அணைஞ்ச பெருமாள் பிள்ளை மருமகன் குமரகுருவும் அவனோட அம்மா இசக்கி அம்மாலும் இவங்கதான் ஒரு பெண்ணை வாழ விடாம துரத்தி அடிச்சு புண்ணிய சம்பாதிச்சவங்க. இப்ப போய் கோயிலுக்கு வந்து என்ன வரம் கேட்க போறாங்களோன்னு தான் நினைச்சேன். ஓஹோ என்று நீட்டி இழுத்த முத்துமாலை எதிரே வந்து கொண்டிருந்த அம்மாளையும் மகனையும் கூர்ந்து நோக்கினான். அவர்கள் அருகில் வந்ததும், வாங்கம்மா, வாங்க தம்பி என்று ரொம்ப தெரிந்தவன் மாதிரி விசாரித்தான். அவர்கள் தயங்கி நின்றார்கள். அம்மா, நீங்க யாருன்னு தெரியலையே என்ற அந்த அம்மாள் வார்த்தைகளை மென்றாள். சிவபுரம் முத்துமாலை, உங்க சம்பந்தக்காரரோடைய ஊருதான் நானும் என்று அவனை மேலும் கீழுமாக பார்த்தாள் அந்த அம்மா. குமரகுருவும் கவனித்தான். முருகனை தரிசிக்க வந்திருக்கீங்களா? பரிகாசம் போல துணித்தது அவன் பேச்சு. என்று சொல்லி நகர தொடங்கினாள் இசக்கி அம்மாள். நல்ல காரியம்தான், உங்க மாதிரி பக்தர்கள் வரப்போய்தான் கடவுள் கூட கண்ணு முடிக்கிட்டாரு. உலகத்துல நடக்கிற அக்கிரமங்களை பார்க்க அவருக்கு மனசில்லைன்னு தோணுது. கடவுளும் கண்ணை மூடிக்கிட்டு இருக்கிறதால மனுஷங்க மேலும் மேலும் அநியாயங்களையும் அக்கிரமங்களையும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்கன்னு தோணுது. குமரகுரு இப்போது முறைத்தான். என்னவே வழிய மறைச்சுக்கிட்டு உளறிக்கிட்டு இருக்கிறீரே, நீர் யாரு என்று அதட்டினான். முத்துமாலை குறும்புத்தனமாக சிரித்தான். பரவாயில்லையே, உனக்கு ஆம்பளை மாதிரி அதட்டி பேச கூட தெரியுமா? முழு பொட்டையாகலேன்னு சொல்லு என்றான். ஏய், என்ன குடிச்சு கிட்டுச்சுக்கிட்டு வந்திருக்கியா என்று குமரகுருவும் கோபமாக கேட்டான்.
நான் குடிக்கிறவன் தான், ஆனா இப்ப குடிக்கல. ஆனா நீ குடிக்கடிக்கிற மடைய. குடியும் குடுத்தனமா வாழ வேண்டிய அப்பாவி பெண்ணோட வாழ்க்கைய குட்டி சுவராக்கின வீணன். உன் அம்மா ஒரு தாடகைன்னு ஊர்ல சொல்றாங்க. அவ சரியான கூணின்னு தெரியுது. ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்மதிய வாழ விடாம பண்ணியிருக்கீங்க. அதை விட நீ கல்யாணம் பண்ணிக்காமலே இருந்திருக்கலாம். ஒரு பெண்ணை வயிறு எரியும்படி பண்ணிட்டு நீங்க சாமி கும்பிட புண்ணியஸ்தலம் தேடி வந்திருக்கீங்களே, அந்த பெண்ணுக்கு நீங்க இழைச்ச கொடுமைகளும் அதனால ஏற்பட்ட பாபமும் எப்படி தீரும்? நீங்களாம் உருப்படவே மாட்டீங்க. போங்க போங்க. படிச்சிருந்தும் புத்தி இல்லாத மட சாம்பிராணி, இன்னும் அம்மா பிள்ளையாவது தான் இருக்க போறியா? உனக்குன்னு தனி யோசனை சுய தைரியம் எதுவுமே கிடையாதா? குமரகுரு தலையை தொங்க போட்டபடி நின்றான். இசக்கியம்மாள் சுதாரித்து கொண்டாள். வா குமரகுரு, நடுத்தருவுல வழிய மறைச்சுக்கிட்டு மரியாதை இல்லாம பேசுறவன் கூட எல்லாம் நமக்கு என்ன பேச்சு? வா வா என்று அவசரமாக நகர்ந்தான். குமரகுருவும் தொடர்ந்தான். வாங்க அண்ணாச்சி, கூட்டம் கூட போகுது என்று ராமதுரை முத்துமாலையிடம் மெதுவாக சொன்னான். முத்துமாலை உரத்த குரலிலேயே அறிவித்தான். ஏ மூலி அலங்காரி, நீ ஒரு பெண்ணை தள்ளி வச்சுட்டு உன் மகனுக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்தாலும் பாப்ப. எந்த சீமையில இருந்து மருமக வந்தாலும் நீ அவளை வாழ விட போறதில்ல. சரியான பாதகத்தி நீ. உன் கொடுக்க பிடிச்சுக்கிட்டே தெரியறானே முதுகலாத பைய, அவன் இந்த நிலையிலே இருக்கிற வரைக்கும் உன் குடும்பம் விளங்கவே விளங்காது. நீ கடலாடி விட்டு முருகனை கும்பிடு, அப்புறம் கன்னியாகுமரி ராமேஸ்வரன் எங்க வேணாலும் போ. நீங்க உருப்பிட போறதில்ல. ஆத்திரமாக சுடுச்சொற்களை வீசி எரிந்து விட்டு திரும்பி பாராமலே நடந்தான் முத்துமாலை. இவங்களுக்கு இது போதாது, இன்னும் சூடா கொடுக்கணும். இது அவங்க ஊரு இல்ல, நமக்கும் இது ஊரு இல்ல. வந்த இடத்துல வீண் வம்பு எண்ணத்துக்குன்னா இவ்வளவோட நிறுத்திட்டேன் என்று ராமதுரையிடம் கூறினான். முத்துமாலையின் போக்கு அந்த இளைஞனை பிரமிக்க வைத்தது. அவனுடைய எண்ணங்களும் செயல்களும் வியப்பளிக்கும் விதமாகவே பட்டன. ராமதுரை சொன்னான். அண்ணாச்சி, நீங்க செய்த தீர்ப்பு தான் சரியானது, நல்லதுன்னு எனக்கு படுது. எதை சொல்லுத என்று புரியாதவனாய் விசாரித்தான் முத்துமாலை. நீலா விவகாரம் தான். யோசிக்கையில வேறு எந்த முடிவும் அவளுக்கு நன்மை செய்யாதுன்னு தான் தோணுது. வளர்மதியை நினைச்சு பார்க்கையில நாம சாதி சனம் வசதியான இடம்னு தேடி பிடிச்சு பேசி முடிச்சு சிறப்பா செய்து விடுகிற கல்யாணமும் சம்பந்தப்பட்ட பெண்களுக்கு குறைவற்ற வாழ்க்கையையும் குணம் நிறைந்த கணவனையும் கொண்டு வந்து தரும்னு நிச்சயமா நம்புறதுக்கு இல்லைன்னு தெரிய வருது. இப்படியெல்லாம் செய்து பெரியவர்களாக பார்த்து ஒரு பெண்ணின் வாழ்க்கையை பாழாக்குறதை விட பெண்ணே தன் மனசுப்படி தேடி தேர்ந்தெடுத்து கொள்கிற துணைவனும் அமைத்துக் கொள்கிற வாழ்க்கையும் மேலானதுதான் படுது. அது அவங்களுக்கு சந்தோஷத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும்னு எதிர்பார்க்கலாம் இல்லையா? நம்ம கையில என்னடே இருக்கு துறை? ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் எப்படி எப்படியோ அமைஞ்சு போகுது என்று சுரத்தி இல்லாமல் பதிலளித்தான் முத்துமாலை. அது சரி என்று ராமதுரை உறுதியாக கூறினான். நான் முடிவு பண்ணிட்டேன். நாம நீலாவை பார்த்ததையோ மூக்கனுக்கும் அவளுக்கும் தாலி கட்டி கொண்டு தனியா போயிட்டதையோ நான் அம்மா கிட்ட சொல்ல போறதே இல்ல, ஊர்ல எவருக்கும் தெரிவிக்க போறதும் இல்ல. தெரிஞ்சுதான் என்ன ஆக போகுது? அதான், நன்மை எதுவும் ஏற்படாது. கண்டபடியே பேச்சுக்க தான் பரவும். நீங்களும் யாரிடமும் சொல்ல வேண்டாம். எப்பவாவது தானா தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போகுது என்றான் துரை. நாங்க அழிஞ்சு திரிஞ்சு தேடி பார்த்தோம். நீலா எங்க கண்ணிலேயே படவே இல்லை. எங்க போனாலும் என்ன ஆனாலும் தெரியலன்னு யாரு என்ன எது நம்ம கிட்ட தூண்டி துருவி கேட்டாலும் சொல்லிடுவோம் என்று முத்துமாலையும் ஆமோதித்தான். இந்த நாவலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறைக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் நாவல் ஒளி. நாவல்கள் ஒளி வழியாக உங்கள் செவிக்கு விருந்தாக. நன்றி, வணக்கம்.